குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலமாக அகெயின் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறது ஒரு ரெக்வஸ்டேஷன் தான். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஸ் அ டீச்சருங்கிற முறையில் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கிறத விட பல மடங்கு ஸ்டூடெண்ட்ஸினுடைய எஜுகேஷனும் அவங்க எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறதையும் என்னால் இப்போ தான் உணர்ந்துக்க முடிஞ்சுது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கு. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து கொஞ்சஸ்லி ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தது. அந்த பொண்ணு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லா காம்படிஷனும் அது ஜாயின் பண்ணி ஸ்டேட் லெவலில் பல ப்ரைஸஸ் அது வந்து வின் பண்ணியிருக்கு. பேச்சு போட்டியாக இருக்கட்டும், வேறு வேறு வந்து மியூசிக் காம்படிஷனாக இருக்கட்டும், வேறு எந்த மாதிரி எந்த காம்படிஷனாக இருந்தாலும் சரி, அது போயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கவிதையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேசி ஸ்டேட் லெவலில் அவார்டு வாங்கின அந்த பொண்ணு இப்போ அவங்க அப்பாவால் அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காரு இந்த கோவிடோட. அதனால் அந்த பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க. அந்த பொண்ணு வந்துக்கு அதுக்கு வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, எந்த ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லேயும் அதால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மொத்தத்தில் அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ஒரு ஐடல் மாதிரி ஆயிடுச்சு. அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால் வந்து என்னென்னா ஃபினான்ஷியலாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, பட் என்ன செய்யலான்னா ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இதே மாதிரி காலேஜ்லேயும் பார்த்தாலும் காலேஜ்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம காலேஜில் பார்த்தோன்னா என்எஸ்கே காலேஜில் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிலவங்க அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை சொல்லும்போது அவ்வளவு கஷ்டத்தில் அவங்க இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அவங்களால அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத லெவலுக்கு இருக்கிறாங்க. இந்த கோவிடுங்கிறது அந்த அளவுக்கு ஃபேமிலியை வந்து வந்து என்ன செய்திருக்கு, அந்த அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் கொண்டு போய் விட்டுருக்குங்கிறத வந்து உணர முடியுது. இந்த மாதிரி டைமை வந்து என்ன செய்கிறதுக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்கும்போது தான் கரஸ்பாண்டன்ட் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். ஒரு ஸ்மார்ட் எஜுகேஷன் சப்போர்ட்டருங்கிற ஒரு குரூப்பு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பு மூலமாட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் எஜுகேஷன் சப்போர்ட்டர்ஸுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு முன்னாள் மாணவர்களினுடைய சப்போர்ட்டால் இந்த உதவித்தொகை வந்து ஒரு பாவப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரப்போகுதுங்கிறது தான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற ஃபவுண்டராக இருக்கிறது வந்து அனந்த பத்மகுமார், மிஸ்டர் அனந்த பத்மகுமார்னு சொல்லிட்டு அவர் இப்போது வந்து கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் முன்னாள் மாணவர், என்எஸ்கேனுடைய முன்னாள் மாணவராக இருக்கிறாரு இருந்தார். அவர் தான் இந்த குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த குரூப்பினுடைய நோக்கம் என்னென்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு விருப்பம் இருக்கோ, அதாவது இப்போ ஃபினான்ஷியலாக வந்து இப்போ ஒரு ஜாப் நல்ல ஜாப் கிடச்சி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன செய்கிறான்னா அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டு, அதாவது மந்த்லி ஒரு 100 ரூபீஸாக இருந்தாலும் சரி, இந்த குரூப்பில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 100 ரூபீஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபீஸை நீங்கள் வந்து இதில் நீங்கள் கொடுக்கறது மூலமாட்டு இது யாருக்கு போய் சேரணும்னா, ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை மாணவன், ஒரு பிலோ பாவர்ட்டி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு போய் சேரப்போகுது. இந்த பிலோ பாவர்ட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்குன்னு ஒரு குரூப்பை ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஸ்டூடெண்ட் வந்து பிலோ பாவர்ட்டி கேடரில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்து அவனை செலக்ட் பண்ணி தான் அவனுக்கு வந்து கொடுக்க போகுது. இதில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இருக்காது. அவனுடைய
ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை பார்த்து அதை வச்சு தான் என்னது அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய ஃபீஸ் வந்து கொடுத்து அவனுக்கு வந்து அவனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு 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 வழி முறையை வந்து இது இந்த குரூப் மூலமாக கொடுக்கப்படும், அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னா, இந்த குரூப்பை நான் வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன். மாணவர்களாகிய நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதம், அதாவது எவ்வளவோ நம்ம செலவழிக்கிறோம், ஒரு மாதத்துக்கு வந்து ஹோட்டலுக்குன்னு பார்த்தா சில ஸ்டூடெண்ட்ஸு ஹோட்டலுக்குன்னு பார்த்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை எல்லோரும் ஹோட்டலுக்குன்னாலும் சரி, எதுக்காவது சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கெல்லாம் தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடிய செலவுகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த 100 ரூபா வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை ஒரு நாள் அந்த சாப்பாடை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு அந்த 100 ரூபாயை என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்தோன்னா நமக்கு மன நிம்மதியாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு போய் சேருதுங்கிற ஒரு திருப்தி நமக்கு ஒரு இருக்கும். அதுவும் நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோங்கிற போது அது இன்னும் ஒரு மன மகிழ்ச்சியை நமக்கு தருவோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுவேன். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விருப்பம் இருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து மந்த்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க. இந்த அமௌண்ட்டு அவங்களுடைய வெல்ஃபேருக்கு போயிச்சாரோ அந்த பாவர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு அந்த அந்த பையனுடைய வீடியோவை நாங்கள் போட்டு காமிக்கிறோம், அவன் வந்து இதால் பெனிஃபிட் ஆகியிருந்தானா, நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்டால் அவன் பெனிஃபிட் ஆகியிருந்தானா, அவன் வீடியோ வந்து நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். அந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவன் எந்த அளவுக்கு புவர் சுச்சுவேஷனில் இருந்தான். இப்போ அவனால் உங்கள் மூலமாட்டு அவன் வந்து என்னது பெரிய லெவலுக்கு அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலம், நம்ம காலேஜில் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இதே மாதிரி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாட்டு நம்ம போயிடுச்சுன்னா எல்லா காலேஜ்லேயும் இதேமாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ ஒரு பாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 10th 12th முடிச்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, படிக்க முடியாமல் அதாவது டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது, அவனுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா இருக்குது, ஆனாலும் அவனுக்கு வந்து என்னது அங்கே படிக்க வர முடியல. நிறைய பசங்க படிக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, 10th 12th முடிச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட பசங்களால் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யலாம், அவங்கள வந்து படிக்க வைக்கலாம். இதேமாதிரி எல்லா காலேஜ்லையும் செய்யும்போது அந்த எஜுகேஷன் லெவல் வந்து கீழ் நோக்கி போகாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் தூக்கி நம்ம என்ன செய்யலாம், பூஸ்டப் பண்ணி விடலாங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை வந்து இந்த மெத்தடுக்கும் நம்ம காலேஜ் ட்ரஸ்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க மாணவர்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ணி புதிதாக வரக்கூடிய என்எஸ்கே மாணவர்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பு, சரியா? இந்த ஹெல்ப்புக்கு நாங்கள் வந்து பேக்கில் இருந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த குரூப்பில் நாங்களும் இருக்கோம், இந்த குரூப்புக்குள்ளெல்லாம் நாங்கள் இருக்கோம். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபினான்ஷியலி பேக்ரவுண்டுங்கிறத நாங்கள் பார்த்துப்போம். அதை பார்த்து என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன செய்யுங்க, மந்த்லி மந்த்லி கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஃபினான்ஷியலாக வந்து இப்போ நாங்களாம் வந்து கொடுக்க முடியாமல் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நாங்கள் வந்து எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கோம். நிறைய மாணவர்களுக்கு பார்த்தோன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் முன்னாடிலாம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் சேலரி எங்களுடைய சொற்ப சேலரியாக இருந்தாலும் கூட நாங்கள் ஹாப்பியாக நினச்சிருக்கோம். பாப்பட்ட பசங்களுக்கு வந்து அந்த செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸை கூட நாங்கள் அடைச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப அதாவது இப்போ ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கும்போது எங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. பட் எங்களால் வந்து குவாலிட்டி எஜுகேஷனில் எந்த விதமான அதில் வந்து மாற்றமும் கிடையாது. எங்களால் குவாலிட்டி எஜுகேஷன் தான் நாங்கள் இப்போவும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படிப்பாங்க, நல்ல லெவலுக்கு நாங்கள் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியும். இந்த லைனை வந்து நம்ம எங்கேயோ கொண்டுட்டு போயிட்டோன்னா இதை பார்த்து நிறைய பேர் இதை என்ன செய்வாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.
சக்ஸஸிவாக ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம கல்லூரியினுடைய மாணவர்களுடைய வெல்ஃபேர் அவங்களுடைய லெவலை வந்து உயர்த்தணுங்கிறத சொல்லி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.